ஓகே, நம்மளுடைய பசங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது. நான் உங்கள் 999+ வரை கேமிங். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து mp5 இன்குபேட்டர்லாம் வந்து விட்டுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அலசு அழிச்சிட்டு, புதுசாக குளோவாலுக்கெல்லாம் ஸ்கின் கொடுக்குறாங்களோ அந்த ஸ்கின்லாம் எப்படி இருக்குதுன்னு ஒரு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து உட்பகர் அது வந்து வந்து மற்ற நாட்டெலாம் வந்து இது போயிருக்குது. ஸோ ஒரு ஈவெண்ட் மாதிரி போயிருக்குது, அது என்னென்னு பார்த்துட்டு, அப்புறம் அப்கமிங் ஈவெண்ட் வந்து கன்னுக்கெலாம் வந்து டேமேஜ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாங்க, அந்த லிஸ்ட் நம்மளோட கொடுத்துறாங்க, அதை அப்படியே வாசிச்சுட்டு, அப்புறம் வந்து புது கேரக்டரோட மூஞ்சி வந்து ரிவே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மூஞ்சிலாம் உங்களாண்ட காமிச்சு போயிடலாமே அப்படின்னு வந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்டல்லாம் போயின்னு இருக்குது, அப்புறம் வந்து ஏதோ மேகசின் இதெல்லாம் ஆட் பண்ணிடுறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் பார்த்துலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியும் அந்த பெல் பட்டனே லைக் பண்ணலாம் போது ஒரு தமிழ் கமிக்க விட்டுட்டு கையை துவச்சிட்டு அப்படியே வீடியோவில் வந்துடும். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து வீடியோவில் வந்தாச்சு. ஓகேவா? வீடியோவில் ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இதுதான் இன்குபேட்ரு. இன்குபேட்ரு எது? mp5 இன்குபேட்ரு. நாலு கலர் இருக்குதா? ஸோ என்ன கலரு? மஞ்சா கலரு, பச்சா கலரு, ரோஸ் கலரு, அப்புறம் வந்து ப்ளூ கலரு, நடுவில் சென்டராக குட்டியாக ஒன்று கொடுத்துக்கிற மாதிரி அதுதான் வந்து ப்ளூ பிரிண்ட்டு. இதை வச்சு தான் நம்ம அதை மாற்றிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட எஃபெக்ட்டு. இப்போ என்ன பண்ணுவோம், நீங்கள் இப்போ அந்த இமேஜ் பார்த்தீங்களா, அதையும் இந்த எஃபெக்ட்டும் அப்படியே ரெண்டையும் வந்து ஞாபகத்து வச்சுக்கோங்க. ஞாபகம் யூஸில் அப்படியே கண்ணு மூடி அந்த நெத்திக்கு சென்டராக கொண்டு வந்து அப்படின்னு பாட்டு. ஆ, இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் மேலே கொஞ்சம் சென்டர் பா, சென்டர் பண்ணு, கொஞ்சம் சென்டர் பண்ணு பாப்பா, சென்டர் சென்டர். ஆ ஆ ஆ, எப்படி 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 இருக்கு விஷுவல், எப்படி இருக்கு? நல்லா இருக்கலாம். ஃபோட்டோவும் நான் போச்சுக்கோ, இதையும் நான் போச்சுக்கோ. இப்போ விஷுவல் எப்படி இருக்கு? வேறு லெவலில் இருக்கலாம். கணத்துறேன் கணத்துற, அப்படியே வீடியோ பார்க்க போயிடாத அப்படின்னு ஏசாக முடியாது. இங்கே வா, வீடியோ பாரு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ரோஸ் கலருக்கு எஃபெக்ட்டு, நல்லா இருக்கலாம். சும்மா அப்படியே வரி குதிர மாதிரி குத்துக்கிறானுங்க. ஆனால் இது கன்னில் வரும்போது எப்படி இருக்குமோ தான் தெரில. இது வந்து ப்ளூ கலரு, நல்லா இருக்கலாம். நினச்சேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்து நினச்சேன் mp5 நல்லா அடி பொலாக்காடு காட்டுதே, இதுக்கு முன்னே வந்து ஸ்கின் விடாமல் போட்டுக்கிறானுங்கன்ட்டு அது தான் ரெடி பண்ணிட்டானுங்க. சொன்ன பார்த்தியா, அதான் ரெடி பண்ணிட்டானுங்க. இது வந்து பச்சை கலரு, நல்லா இருக்குது. பச்சை கலர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, இந்த ப்ளூ பிரிண்ட் தான் கையில் கொடுக்காத அளவுக்கு ரொம்ப பேஜார் பண்ணுவானுங்க. நல்லா தான்பா இருக்குது, எல்லாமே நல்லா சோக்காக இருக்குது. ஆனால் mp5 கச்சா நல்லாயிருக்கும். mp5 வந்து வெர்ஸாலாம் நம்மளாண்ட ஒன்றும் ஸ்கின் இல்லை. ஓகே, இது பார்த்து முடிச்சாச்சு. இதே பார்த்துருந்தா உங்களுக்கே போர் அடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து குளோவால் ஸ்கின் எப்படி, நாலு வகையான ஸ்கின் கொடுத்துறாங்க, எல்லாமே ஐஸில் ரெடி பண்ணிக்கிறாங்கப்பா. நல்லா வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி எடுத்து நல்லா தாங்கும். ஓகேவா? அந்த கீழே இருக்குது பார்த்தியா, தேள் போட்டுது, அதான் நல்லா இருக்குது. மேலே பார்த்தோன்னா டைமண்ட் மாதிரியே இருக்குது. நம்மளாண்ட டைமண்ட்லாம் பிடுங்கினாங்க பார்த்தியா, அந்த டைமண்ட்லாம் ஒன்றா உருகி குளோவால் செஞ்சு கொண்டு வந்து நம்மளாண்டே கொடுத்துக்கிறானோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குளோவல் பார்த்தியா, ஸோ மண்டவோட நம்மளோட 999+ ரெண்டு மண்டை இல்லை, ஒரு மண்டை மட்டும்தான் இருக்குது. அந்த மாதிரி பக்காவாக ரெடி பண்ணிக்கிறானோ, நல்லா ரீச் ஆகும். நம்ம சேனல் மாதிரியே நல்லா ரீச் ஆகும், சிரிக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன, நல்லா இருக்கப்பா, நல்லா கண்ணாடி என்னெல்லாம் போட்டு இவன் யார் கற்பாகிறான். ஓ, புது கேரக்டரா? ஓகே, இப்போ அதை ரீசெண்டாக வந்தாப்பில் ஒன்றும் அதை வாங்கலை. நல்லா இருக்குது, சுற்றி சுற்றி காமிக்கிறாங்க. ஆனால் வந்து கொடுக்க தான் மாட்டுறானுங்க, ஃப்ரீயாக அதுவும் கொடுக்க மாட்டுறானுங்க. இது ஃப்ரீயாக கொடுக்கலாம், அந்தளவுக்கு தான் இருக்குது அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உட்பேக்கருக்கு வந்து எப்படி விட்டுருவான்னு பார்த்தீங்களா, உட்பேக்கரு ப்ளஸ் வந்து m1887 இங்கெல்லாம் வந்தால் ஒன்றுத்துக்கே உருவிட்டு விடுவானுங்க, அங்கே ரெண்டு கன்று சேர்த்து விட்டுக்கிறானுங்க. வரட்டுண்டாடே, என்னடா நினச்சி நிற்கிறீங்க? கீழே பார்த்தீங்கன்னா வந்து எமோட்டு, ஒவ்வொரு ஸ்லாட்லேயும் வந்து ஒன்று ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம் போல இருக்குது. செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி ஸ்பின்னு, அங்கே வந்து 0 ஸ்பின்னு, அப்புறமாட்டி பார்த்தோன்னா 5 ஸ்பின்னுக்கு வெறும் 79 தான், இங்கே வந்து 99 கொடுப்பானுங்க. எப்படி இருந்தாலும் கொடுப்பானுங்க. அதாவது நம்மளெல்லாம் பார்த்தா அவனுங்களுக்கு எப்படி தெரியுதுனே ஒன்றும் தெரிலப்பா. மேலே பார்த்தியா, லாஸ்ட்டாக தான் வந்து உட்பேக் இருக்குது. அப்படியே கீழேருந்து எத்தினே மேலே போகணும் போல இருக்குது. அந்த கன்னு டோக்கன் தான், அந்த டோக்கன் கச்சா தான் வந்து இது பொருள் வாங்க முடியும் போல இருக்குது. அந்த பொருள் வாங்குறதுக்குள்ளே நம்மளுடைய டைமண்ட் எல்லாத்தையும் முடியும் பிடிங்கிட்டு விட்ருவானுங்க. ஓகே, ஸோ இது பார்த்துருமா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அக்காவை பார்த்தீங்களா, இந்த அக்கா வந்து என்ன சொல்ல வருது அப்படின்னா, அது எதுவும் சொல்லாது, நான் தான் சொல்லுவேன். என்ன போட்டுக்குது அப்படின்னா வந்து இன்னும் 4 நாள் தானே இருக்குது, அதாவது சொல்ல மாட்டோம் பத்தியா. அப்டேட் வந்து 4ஆம்தேதி தான் வருது, ஆகஸ்ட் 4 தான் வருது. இதில் வந்து ஒரு சில மாற்றங்கள்லாம் செஞ்சுருப்பாங்கல்ல. ஏஆர் மேகசினுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்டோரேஜ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ 4 குண்டு போட்டுக்கினா ஒரு 2 குண்டு எக்ஸ்ட்ரா போட்டு 6 குண்டாக வந்து இனிமேல் சுட்டுலானி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாட் கண்ணுக்கு வந்து மசில்ஸ் கொடுத்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டுலாம் என்ன பண்ணுவோம், ஷாட்டு கண் எடுத்துட்டு 2 ஷாட் சாத்திட்டு சா ஃபஸ்ட்டு போயின்னு இருந்தோம். இனிமே இப்போ நீ அந்த மசில் போட்டுக்கு நீ தேடி சுற்றி நீ அப்புள்ளாக சுற்றி நிற்பேன், அதுங்களும் ஒன்றும் சா வச்சு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மேகசினி, எஸ்எம்ஜிக்கு மேகசின் பார்த்தோன்னா அதுவும் டேமேஜ் வந்து கொஞ்சம் இன்க்ரீட் பண்ணி விட்டுக்கிறானுங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து கீழே ஒரு வீல் இருக்குது பார்த்தியா, நல்லா குல்லா போட்டுன்னு ஒரு பையன் நிற்கிறான் பாரு. இந்த வீண்டும் வந்து நமக்கு வரும். இந்த பண்டல் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இங்கே வரும்போது சூத்திரம் மாடி கொடுக்குறானாங்களா இல்லை கட்டமாக கொடுக்குறானாங்களான்னு தெரியல. அது வந்து வந்ததுக்கப்புறம் தெரியும், வந்ததுக்கப்புறம் அப்புறம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 3 மூஞ்சிக்குது பார்த்தியா, அது வந்து ஒரிஜினல் முன்னாடி இது ஒரிஜினல் மூஞ்சி. இந்த பக்கம் இது வந்து கேரக்டர், நம்ம கேரக்டர் எப்படி அச்சு அசலாக எடுத்துக்கிறானுங்களா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்கோ வந்து அபாக்கிங் மிஷின் வருது பார்த்தியா, எப்படி
ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுது, ஒன்றும் தெரியல, சிச்சா மாதிரி இருக்குதுல்ல, அதான் டிஃப்ரெண்ட்டு. பவர் வந்ததுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கா, முக்கியமான விஷயம்ப்பா, விட்டுருப்பேன் கொஞ்ச நேரத்தில் மாற்றிருப்பேன் பார்த்தியா. என்ன குத்துறானு பார்த்தீங்கன்னா வந்து OP29 எல்லாம் அப்டேட்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல கண்ணுக்கு, அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்டாக குத்துறானோ வாசிக்கிறேன் கேளு. 999+ வாரியர் கேமிங் போதிய சப்போர்ட் இல்லாத காரணத்தினால் நலிவடைந்து கொண்டிருக்கிறது, எனவே அதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுமாறும் லைக் பட்டன் ஷேர் பட்டன் ஃப்ரெண்ட் ஆண்டெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு போட்டுக்கிதே இருங்க அந்த சும்மா விளாட்டுக்கு ஓகேவா. நீங்கள் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும், என்ன போட்டுக்கிறாங்கன்னு வந்து சிதைவாக சொல்கிற மாதிரி வெப்பனை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த குட்டியாக ஒரு கண்ணுக்கல UZIA ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 8% வந்து மினிமம் டேமேஜ், கம்மியான டேமேஜ் 8%, அது சும்மாவே ஒரு வேலையும் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா குண்டு ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் மேக்சின். அப்புறமாட்டி வந்தீங்கன்னா எஃபெக்டிவ் டேமேஜ் 10% இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கு இப்போ ஸ்கின் வேறு விட போகிறாங்க, வேறு லெவலில் இருக்கும், ப்ரீவியஸாக போட்ட வீடியோவில் இருக்குது ஓகேவா. எக்ஸமேட்டுக்கு பார்த்தியா 10% வந்து ரேட் ஆஃப் ஃபெயில் ஏற்றிக்கிறாங்க, ரீக்கேல் பர்சன்டேஜ் ரீக்கேல் பர்சன்டேஜ் வந்து ஒரு 5% ஏற்றி வச்சுருக்காங்க ஓகே. அப்புறமேட்டி இந்த குட்டி ஷார்ட் இருக்குல்ல ஸ்பாவா ஓகே, இந்த ஸ்கார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டே பார்த்தாச்சு, ஸ்கோப் போகிறபோது எதுக்கு ஷார்ட் கண்ணுக்கு ஸ்கோப் போகிறபோது அது வந்து 15% ஏற்றி விட்டுக்கிறாங்க, கண்டிப்பாக அதுக்கு ஸ்கின் வரும், அதையும் நம்ம வீடியோவில் போடலாம் ஓகேவா. வெக்டார் கண்ணுக்கு வந்து 5% ரேஞ்ச், அது வந்து கொஞ்சம் குட்டியாக தானே இருக்கும், கிட்ட தான் வச்சுருந்தது, இப்போ ரேஞ்ச் ஒரு 5% ஏற்றி விட்டுக்கிறானுங்க. மூவ்மெண்ட் ஸ்பீடு அந்த டைமில் மூவ்மெண்ட் நீ 10% எக்ஸ்ட்ரா அடிப்பேன், அதனால் கண்டிப்பாக அது பண்ணுவோம். கீழே நம்மளுக்கு பிடிச்சிக்கணு M18 18 7 என்ன பண்ணிக்கிறானோ, அடா பாவிங்களாடே ஆர்மர் பெனட்ரேஷன் கம்மி பண்ணிக்கிறானோ 16%, ஆஹா ப்ளட் ப்ரூஃப் பார்த்தா போட்டுருந்தா அடிக்க முடியாது போல இருக்கே. ரேஞ்சு டே ரேஞ்சு 8, அடா பாவிங்களா 8 கம்மி பண்ணிக்கிறானுங்களா ரேஞ்சு ஷார்ட் ரேஞ்சு, அடா பாவிங்களா 18 18 7 ரேஞ்சு தான்றா வந்து இது ஹைலைட்டு. ரேட் ஆஃப் ஃபயர் கம்பண்ட்டானடா 5% கம்பண்ட்டாடா ரேட் ஆஃப் ஃபயர், டே அதில் இருக்குது ரெண்டே ரெண்டு குண்டு தான்டா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, அடா பாவிங்களா. அப்போனா வந்து அடுத்தது வந்து அதுக்கு ஸ்கின் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து இப்படி மைனஸ் பண்ணி வச்சுறானுங்களா, இனி மட்டும் எவனும் அதை எடுக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மசில்ஸ் அட்டாச்மெண்ட்டு ரெடியூஸ் த எஃபெக்ட் ஆஃப் ரேஞ்ச் ப்ரொவைடட் பை மசில்ஸ் ஆன் SG SMG, அடா பாவிங்களாடே இப்போ தானா ஷார்ட் கனுக்கே மசில்ஸ் குத்திங்க, அதோட ரேஞ்சு அதோட எஃபெக்டிவ் வந்து கம் பண்ணிட்டானுங்களே, அப்போ போகிறது வேஸ்ட்டா, அடா பாவிங்களா. இதுக்கப்புறம் வந்து அந்த மசில்ஸ்லாம் பொறிக்கின்னு சுற்றுறது சுத்த வேஸ்ட்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் டபுள் மேக்சின் அந்த எல்லோ கலரில் இருக்குல்ல அந்த மேக்சின் வந்து 60% 40% வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுறானுங்க. ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறானுங்க ஓகே, ஆனால் வந்து நல்லா மட்டும் இல்லை, என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது, விளாண்டு தான் இருக்கணும் ஓகே. நம்ம பசங்களுக்கு வந்து வீடியோலாம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை ஃப்ரெண்டானலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க ஓகேவா. இன்னொன்று புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். பை.